செட்னா ப்ராப்பரான ஒரு செட்டு. ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட்டாக இருக்கணும். போகக்கூடிய ஒரு கிலோக்கு மினிமம் 6 ரூபாயிலிருந்து 12 ரூபா இது கொடுப்பாங்க. ஆனால் வீக்ஸை பிடிச்சி தனியாக செப்பரேட் பண்ணி அஞ்சு அந்த இதுக்கான காமிக்கிறேன். அந்த அந்த பார்த்தீங்களா ப்ரோ, நான் கேட்க வர்றது என்ன ப்ரோ, இப்போ நான் வந்து இப்போ உங்களை மாதிரி சொந்தமாக பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன், பண்ணலாமா வேணாமா? அதிகபட்சம் நம்ம பிரவீன் ப்ரோட ஆதவா ஃபார்ம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். ஆல்ரெடி ஒரு டைம் வந்து வீடியோ போட்டிருக்கோம்ல, அதே இடத்தையும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். இந்த வீடியோ வந்து என்ன உங்ககிட்ட காமிக்க போகிறேன்னா, மெயினாகவே என்னன்னா இந்த ப்ராய்லர் கோழியில் எனக்கே பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் இருக்கும். அதாவது ப்ராய்லர் கோழி சாப்பிடலாமா, அது நல்லதாக கேட்டதா, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். இது போக நானுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ப்ரோட்ட கேட்டுருந்தேன், அதாவது ப்ரோ இந்த மாதிரி நானுமே வந்து ப்ராய்லர் மாதிரி சும்மா சின்னதாக கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி இருக்கேன் ப்ரோ, ப்ராய்லர் கோழி வளர்க்கலான்ற மாதிரி இருக்கின்ற மாதிரி சொன்னார். அப்போ அவர் என்கிட்ட சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னார், இதெல்லாம் செட்டானால் வளங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னார். நீங்கள் ஒரு நாள் தோட்டத்துக்கு வாங்க, நான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதை வளர்க்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதில் எந்த அளவுக்கு லாபம் இருக்குது, எந்த அளவுக்கு நஷ்டம் இருக்குது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்னோட சேர்ந்து நீங்களும் கேட்க போகிறீங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரோ நீங்களே வந்து அறிமுகப்படுத்திக்கோங்க ப்ரோ உங்களை. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதே வந்தோம் நீங்கள் இருக்கீங்களே, அறிமுகப்படுத்துங்கன்னா நல்லா இருக்கீங்களா? நல்லா பேரை சொல்லுங்கள் ப்ரோ, ஃபஸ்ட்டு பேரை சொல்லிட்டு என்னென்ன. நம்ம பேர் பிரவீனு. நம்ம பேர் இல்லை, உங்கள் பேர். அதே என் பேர் பிரவீன். ரைட்டு. ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கேன். திரும்ப இப்போ வந்து இந்த ப்ராய்லர் ஃபார்மை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஓகே, இல்லை நீங்கள் லொக்கேஷன் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன். நம்ம லொக்கேஷன் சரி நானே சொல்லிடுறேன், அதாவது ஒக்கூருக்கும் சாத்தரசன் கோட்டைக்கும் இடையில வந்து நாட்டரசன் கோட்டைக்கும் ஒக்கூருக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா காளையார்மங்கலம்னு சொல்லிட்டு அந்த ஊர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோட ஊர். கூகுள் மேப்பில் போயிட்டு ஆதவா ஃபார்ம்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே அதாவது இன்டெகிரேட்டட் ஃபார்ம். இப்போ நம்ம வந்து எதுக்கு வந்திருக்கோம்னா, ஆல்ரெடி ப்ரோட மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டோம், அதாவது என்னென்ன வளர்க்குறாரு, எப்படி எப்படிலாம் செட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றது எல்லாமே நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறது இந்த இருக்கல ப்ராய்லர் ஃபார்ம், இதை பற்றி வந்து சரி எப்படி இப்படிலாம் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கலாம். ஏன்னா நானுமே வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு, சரி பண்ணுவோமான்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு பிரவீன் போட்ட ஃபோன் வச்சு கேட்டேன். நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு நிறைய விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால என்னென்ன விஷயங்கள் சொல்கிறார் அப்படின்றத உள்ள போய் பார்ப்போம். வாங்க போகலாமா? ரைட்டு ப்ரோ, போகலாம். வெற்றிக்கொடி கட்டு மலைகளின் வீ எடுத்துகிட்டு தான் ப்ரோ இருக்கேன். ஃபஸ்ட்டு விஷயம் போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க, ப்ரோ வந்து செருப்பு கழட்டி போட்டிருக்காரு, அப்போ நம்மளும் கழட்டி போட்டுருந்தோம் ப்ரோ. அது ஏன் ப்ரோ செருப்பு கழட்டணும்? பயோசெக்யூரிட்டிக்கா. ஆ, செப்பலை வந்து பார்த்தோம்னா வெளியில் கண்ட இடத்துக்கு நம்ம போயிட்டு வருவோம். இது வந்து ப்ராய்லருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாகும். ஓகே, வெளியில் இருக்க ஜென்ஸ் வந்து செருப்பு செப்பல் மூலயமா நம்ம ஃபார்முக்குள்ளே வரக்கூடாதுன்னு. இப்போ பெரிய பெரிய ஃபார்ம்லாம் பயோசெக்யூரிட்டிக்காக இதை வச்சுருப்பாங்க, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்லிட்டு பிங்க் கலரில் லிக்விட் இருக்கும், அதில் டிப்பன்ட் வர சொல்லுவாங்க. அவங்களோட செப்பலை தான் டிப்பன்ட் வர சொல்லுவாங்க, நம்மளோட செப்பல் இது ஒன்றுக்கூட நம்ம சரி அந்த அளவுக்குலாம் போக முடியாது. அதனால நம்மளோட செப்பலை வெளியில் விட்டுட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போகும். நோய் எதுவும் நோய்களுக்கு எதுவும் நம்ம மூலயமா அந்த டிசீஸ் ட்ரீட்மெண்ட் ஆகக்கூடாது. சூப்பர் ப்ரோ. இப்போ ப்ராய்லர் ஃபார்ம் பொறுத்தவரைக்கும் பேசிக் நீட்ஸ் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் டேரெக்டாக சன்லைட் வந்து 24 hours உள்ள படாது. இங்கே வந்து கிழக்கு வந்து இதா ப்ரோ? ஆமாம், கிழக்கு. இது வந்து மேற்கு, கிழக்கு மேற்கு, கிழக்கு மேற்காக வச்சுக்கணும். சரி, மற்றபடி பார்த்தீங்கன்னா கட்டைன் அவுட் சைட் கட்டைன் நீட்டாக இருக்கணும். அதாவது இதை சொல்கிறீங்களோ? ஆமாம், இந்த வலை இதில் சொல்கிறீங்களா? ஆ, ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து லைட்டிங் செட்டப்பு நல்லா பவராக இருக்கணும் நைட் டைமு. ஆ, ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஐயத்தில் வந்து இந்த ஃபாகர் செட்டப்பு, அதாவது பனிச்சொல்லி மாதிரி. அது போக ட்ரிங்கர் செட்டப்பு, ஃபீடரு. ஆ, ரைட்டு, ஓகே. ட்ரிங்கர், ஃபீடரு, இதுதான் பேசிக் நீட்ஸ். ஆ, சரி, ரைட்டு. நம்ம செட்டு பார்த்தீங்கன்னா 80x16. ஆ, ஓகே. 80 அடி நீளம் 16 அடி ஆகலாம். இது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1280 வரும். ஆ, சரி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1000 தான் இறக்கிருக்கிறோம். 1.2 நம்ம வந்து ஒரு கோழி இறக்கிருக்கிறோம். என்ன கேட்டால் புரியல ப்ரோ, 1.2 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கோழி. ஆ, ஓகே, ஓகே. என்ன கேட்டிங்கன்னா 1.2 விடுறதுக்கு 1.5 ஒரு கோழி போட்டாவே போதும், நல்லா 1.5
ஒன்றரைக்கு எமர்ஜென்சியில் அதாவது இப்போ நான் இருக்க டெக்னாலஜி யூபிஎஸ்னா தேவையில்லை, பல்பிலேயே சார்ஜர் பண்ணணும்னா அதை நம்ம போட்டுக்கிட்டோம்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு பேக்கப் இருக்கும். ஏங்கன்னா கோழி வந்து திடீர்னு லைட் கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஒன்று மேலே ஒன்று ஏறிட்டு மாட்டாலஜி வரும். அடுத்து வந்து பேசிக்கான மேனேஜ்மெண்ட்ஸ், அதை பற்றி பார்த்தோம்னா எடுத்தோன்னா ப்ரூடிங் மேனேஜ்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா குரோயிங்கு, ப்ரூடிங் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பச்சை குழந்தைய வந்து நம்ம வந்து வளர்க்குற மாதிரி வளர்க்கணும். அதாவது இந்த கர்டைன்னா இறக்கி விட்டு, அந்த கர்டைன்னா இறக்கி விட்டு, நாலா பக்கம் கர்டைன் போட்டு மூடிட்டு நடுவால் ரவுண்டு போட்டு ரிங்கு போட்டு அந்த ரிங்குக்குள்ளே தான் கோழி கொஞ்சம் விட்டுட்டு நம்ம வந்து இந்த சிக்கு ட்ரிங்கரு, இந்த ஃபீடர்னா ஃபஸ்ட்டு வைக்க முடியாது, சிக்கு ட்ரிங்கர் சிக்கு ஃபீடர் இருக்கு. ஓகே, கோழிகளுக்கு இந்த மாதிரி இல்லாமல் சின்ன 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 குஞ்சாக இருக்கும்போது சிக் ஃபீடர் இருக்கு, சிக் ட்ரிங் இருக்கு, அதை வச்சா நம்ம வந்து தண்ணி குடிச்சிக்கலாம், ஹீட்டு கொடுக்கணும் நம்ம வந்து ப்ரூடிங் ஒரு 3-4 நாளைக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு கறி இருக்கலாம், அடுப்பு கறியில் கங்கு மேக் பண்ணி நம்ம வந்து ஹீட்டு கொடுத்துக்கலாம். பானையில் பொதுவாக கொடுப்பாங்க, நான் வந்து தகரத்தின் தான் யூஸ் பண்ணுறது, சீப்பாக கிடச்சிச்சு அப்போதைக்கு கிடச்சிச்சு, அதனால் நான் வந்து தகரத்தின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அடுப்பு கறி இல்லாமல் நம்ம லைட் மட்டும் போட்டும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ண முடியாது. நாட்டுக்கோழி கூடாதா இல்லை பண்ண முடியாது, இதில் பிராய்லர் கோழி இது வந்து மாஸ் ப்ரொடக்ஷனில் 1000 குஞ்சுக்கு நீங்கள் வந்து 15 பல்பு போடணும், டெய்லி 10 பல்பு பீஸ் ஆகிட்டே இருக்கேன், எத்தனை பல்பு உங்களால் மாற்ற முடியும்? ஏன் பீஸ் ஆகுது? ஹீட்டுனால ஹீட்டுனால டக்குன்னு அந்த பல்புனா ஃபியூஸ் ஆயிரும். இப்போ நாட்டுக்கோழி குஞ்சு 100 கோழி குஞ்சு வளர்க்குறோம், ஒரு 100 வாட்ஸ் பல்பு ஒன்று போட்டுவிட்டு நம்ம ஒட்டுக்கு இருந்துக்கலாம், ஒன்றுக்கு ஒன்று போக டெய்லி நம்ம வந்து 10 பல்பு 15 பல்பு போய்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து டெய்லி மாற்ற முடியாது. சரி ரைட் ஓகே, அதனால அந்த இதுதான் வந்து பெஸ்ட்டு. சரி ரைட் ஓகே, இது இல்லைன்னா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ்னா கேஸ் யூஸ் பண்ணலாம், கேஸ் ப்ரூடர் யூஸ் பண்ணலாம், அது இல்லைன்னா எலக்ட்ரிக் ப்ரூடர்னு வந்துருச்சு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி ரைட்டு, எதாக இருந்தாலுமே நமக்கு வந்து கறி தான் என்ன கேட்டால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எத்தனை கோழி வளர்க்குறீங்க இந்த செட்டில் வந்து எத்தனை கோழி? இதில் வந்து 1000 விட்டுருந்தேன், 1000 குஞ்சா வந்து 1000 குஞ்சு விட்டுருந்தீங்க. 1000 குஞ்சு 1000 இந்த மாதிரி இந்த சைஸில் இருக்கிற கோழிகளுக்கு 1000 கோழிகளுக்கு இந்த இடம் போதுமானதாக இருக்கா இல்லை எப்படி ப்ரோ? கரெக்டாக போதும் ப்ரோ. இப்போ வந்து பாதி லிஃப்ட் ஆயிடுச்சு, பாதி லிஃப்டிங் ஆயிடுச்சு, பேலன்ஸ் நிற்கிது. இப்போ எத்தனை நிற்கிது இதில்? இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 குறையாமல் நிற்கும். ஆ சரி ரைட்டு, 1000 கோழி 300 பேர் இருக்கா? 300 இருக்குது. சரி ரைட்டு, நம்ம வந்து சொந்தமாக பண்ணுறது. இதில் 2 வெரைட்டி இருக்குது ப்ராய்லர் ஃபார்மில், அது வந்து ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ராக்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த பெரிய பெரிய கம்பெனி சுகுணா சக்தி வாணியிலே இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி இருக்குது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோழி குஞ்சு கொடுத்துருவாங்க, தீவனம் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து வளர்த்து கொடுக்கணும். வளர்த்து கொடுக்குறக்கா வளர்ப்பு கூடிய ஒரு கிலோக்கு மினிமம் 6 ரூபாலேருந்து 12 ரூபா இது கொடுப்பாங்க, அது வந்து ஒரு வெரைட்டி. அது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 3000 எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேணால் நம்ம போட்டுக்கலாம். அதில் வந்து என்னென்ன பேசிக்கணும்னா ஷெட்டு நம்ம போட்டிருக்கணும், கரண்ட் பில் நம்மளது, இந்த தேங்காய் நார் மஞ்சி நம்மளது, ட்ரிங்கர் ஃபில்டர் செட்டப்பு, இந்த ஃபாகர் செட்டப்பு எல்லாமே எல்லாமே நம்மளோட. அவங்க கோழியை கொடுப்பாங்க, கோழி தீவனம் எல்லாமே கொடுத்துருவாங்க, நம்ம வந்து வளர்த்து கொடுக்கணும், அதுக்கு வந்து வளர்ப்பு கோழியை கொடுப்பாங்க. அது வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் அப்போம்போது அது பண்ணுறது நம்ம வந்து பெஸ்ட்டு. நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சின்ன லெவலாக இருக்கனால சொந்தமாக நம்மளே சிக்கு வாங்கி நம்மளே தீவனம் வாங்கி நம்ம வந்து டைரெக்டாக டீலர்கிட்ட கொடுத்தாலும் சரி இல்லை கறிகளில் கொடுத்தாலும். ஓகே ப்ரோ, இப்போ அவங்க பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி, இப்போ ஒரு 1000 குஞ்சு மினிமமாக எடுத்துக்குவோம், அவங்களும் 1000 குஞ்சு கொடுத்து நமக்கு வளர்க்க சொல்லி எடுத்துக்கிறாங்க, அது ஒரு பக்கம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1000 குஞ்சு கொடுக்க மாட்டாங்கன்றது நீங்கள் சொல்ல புரியுது, அதே மாதிரி கொடுப்பாங்கன்னு புரியுது, இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ 1000 குஞ்சு அவங்க கொடுக்கறது அந்த மாதிரி அந்த மெத்தட் நல்லதா இல்லை நீங்கள் சொந்தமாக பண்ணுறது நல்லது? ரெண்டு என்னை கேட்டால் இல்லை அது வந்து மாதிரி நாட்டுக்குள்ளாங்க மாட்டுக்கு போற குச்சி தீவன மாதிரி இருக்கும், கிரம்புளும் இருக்கு, நம்ம போச்சிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரீ ஸ்டார்டர் வந்து 0 ஒரு 12 நாள் அழிச்சு கொடுக்கணும். ரைட்டு, அதாவது சின்ன சின்னதாக இருக்கும். ஆமாம், அடுத்து ஸ்டார்டர் வந்து 12 ஒரு 22 நாள் அழிச்சு கொடுக்கணும். ரைட்டு,
அடுத்து வந்து 23 அப் டு கல்லிங் ஆயிருச்சு, லிப்டிங் ஆகிறது ஃபினிஷர் கொடுத்துக்கலாம். இதுதான் ஃபீடு பொறுத்த வரையும். ஃபீடை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அது ஒரு தனி இது இருக்கு. கீழே தரையோட தரையாக போடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ப்ரோ இந்த இடத்துல சொல்லுங்கள். அதாவது ப்ரோ வந்து இந்த பிராய்லர் ஃபார்ம் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள், அதையும் கொஞ்சம் சொல்லியிருந்தோம் ப்ரோ. நான் வந்து எந்த எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி சொல்லியிருந்தோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிராய்லர் ஃபார்மில் வந்து ஒரு 5 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு பெரிய கம்பெனிலே வேலை வைக்கிறாங்க. ஒரு ஒரு அந்த ராஜபுரம்ல சேர்ந்தவங்க வந்து அப்படிதான் பேசுவாங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எந்த மாதிரி ப்ரோ அடிக்கடிக்கு வைக்கும் போது ஒரு அஞ்சு மூட்டைக்கு மேல வைக்க கூடாது. ஏன்னா மூட்டை வந்து 50 இருந்து 75 வரைக்கும் மேல மேல போகும்போது 250 வெயிட் கீழே இருக்க மூட்டை தாங்க, அந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆகும், ஹீட் ஜென்ரேட் ஆகி ஃபீடு கெட்டு போயிடும். அதே மாதிரி ஒரு ஃபீடு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 20 வரையும் இருக்க ஃபீடா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அதனால நல்லா ஃபீடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வந்து கெட்டி போகாது, எதுவுமே உங்களுக்கு வந்து இதாகாது. ஏன்னா ஃபீடு கம்பெனினால நிறைய மார்டாலிட்டி வரும். ஓகே, கை கால் இழுத்துக்கிறோம், சடனாக மார்டாலிட்டி வரும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிரமம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஃபீடு மேனேஜ்மெண்ட். ஓகே ப்ரோ, இப்போ இதில் 1000 குஞ்சு வாங்குறேன்னு சொல்கிறீங்களே, இந்த 1000 குஞ்சில் வந்து நீங்கள் வாங்கும்போது 1000 குஞ்சாக இருக்கிறது, திரும்பி போகும்போது எத்தனை கோழியாக போகும், இறப்பு விகிதம் எவ்வளோ? இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா கம்பெனி இல்லை பொதுவாக சொல்கிற 5%. அதாவது 1000 ஒரு 50 போட்டுக்கலாம். 50 போட்டுக்கலாம். நம்ம வந்து இதே நம்ம வந்து ஃபுல் டைமாக இருக்கனால எங்கேயும் போகாமல் இருக்கனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 தான் போகும். ரைட்டு ப்ரோ, நம்ம வந்து சின்ன சின்னமாக அந்த வீக்ஸ் இருக்கும் போது நம்ம வந்து பிடிச்சிருவோம். இப்போ வந்து 5000 கோழி இருக்கிற இடத்துல வந்து வீக்ஸ் பிடிக்கிறது சிரமம், இருக்கிறதே 1000 கோழி. அது நான் வந்து தனித்தனியாக பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக இறந்தவங்க பார்ட்டிஷன் பண்ணுறனால டெய்லியுமே ஒரு ரவுண்டு போயிடுவேன். ரெண்டு வாடி போனோம்னா வீக்ஸை பிடிச்சி தனியாக செப்பரேட் பண்ணி அஞ்சாந்ததுக்கான காமிக்கிறேன். பார்த்தீங்களா ப்ரோ போட்டு வச்சிருக்காருல, அது எல்லாமே வந்து கொஞ்சம் வீக்கான கோழிங்களை வந்து அந்த மாதிரி தனியாக பிடிச்சி போடுறதுனால அதிகபட்சம் வந்து பெருசாக இழப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அது எப்படி ப்ரோ, இதுக்கு நோய் எதுவும் வருமா இல்லை எப்படி? நிறைய இதில் நோய் வரும். நார்மலாக நாட்டுக்கோழி மாதிரி தான், நாட்டுக்கோழி அளவு இது இது வந்து அந்த அளவுக்கு டக்குன்னு வராது, வந்துருச்சுன்னா மொத்தமாக போட்டு தக்கிட்டு போயிடும். இப்போ எனக்குன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு 10 முன்னாடி ஃபீட் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. என்ன ஆச்சுன்னா ஃபீடை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டு மழைக்காலனால கீழே இருக்கும் போது கட்டியாகி போச்சு, டாக்ஸிக் ஆயிடுச்சு. அதை போட்டோன்னா கை கால் இழுத்துட்டு ரொம்ப இதாகிடுச்சு. இந்த அந்த கோழிலாம் பார்த்தீங்கன்னா கை கால் இழுத்துக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால தான். அதுக்கான ரெமிடி இருக்குது, அந்த ரெமிடி போட்டோம்னா நம்ம கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கான ரெமிடிஸாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதை நம்ம வந்து இதில் வந்து அப்படியே ஒவ்வொன்றா நம்ம படிப்படியாக நம்ம வந்து கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் கேட்க வரது என்னன்னா ப்ரோ, இப்போ நான் வந்து இப்போ உங்களை மாதிரி சொந்தமாக பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன், பண்ணலாமா வேணாமா? இன்னைக்கு கேட்டால் ஃபஸ்ட் டைம் வேணாம். ஃபஸ்ட் டைம்னா இப்போ 2 பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் இருக்கிறப்போ ஒரு 200 இந்த அளவுக்கு மினிமமாக அந்த மாதிரி கொடுப்பாங்களா? நம்ம கொஞ்சம் மினிமம் 200 கொடுப்பாங்க. அப்படியே இல்லைனாலும் இப்போ நான் இறக்கும் போது சொன்னீங்கன்னா உங்களுக்கு சேர்த்து நான் வந்து அந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போய்க்கிறேன். ஆமாம், விற்கும் போது உங்கள்கிட்ட நான் தூக்கிட்டு வரணுமா? அப்படி இல்லை, நீங்கள் அங்கிட்டு பக்கம் லோக்கலில் கறிக்கடையில் கொடுத்தாலும் சரி, இல்லை டீலர் வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, நமக்கு நான் 150 கோழி வரைக்குமே டீலர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு மார்க்கெட் ரேட்டனோ அதுதான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துருப்போம். என்ன கேட்டால் சொந்தமாக பண்ணும்போது நீங்கள் ஒரு டேரெக்டாக யூசர்கிட்ட டேரெக்டாக எண்ட் யூசர்கிட்ட கொடுத்துட்டா அது பெஸ்ட்டு. இப்போ நம்மகிட்ட எடுக்கிறத விட டேரெக்டாக நம்ம இப்போ சிக்கன் ஷாப் போட்டு டேரெக்டாக நம்ம கொடுத்தோம்னா நமக்கு லாபம் போடுறது ப்ரோ. இப்போ நம்ம சிக்கன் ஷாப்புன்னு சொல்லி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கடை போடுறோம், நம்மகிட்ட 150 கோழி, ஒரே வயசில் உள்ள கோழி, ஒரே ஏஜில் உள்ள கோழி, அந்த மாதிரி போடக்கூடாது. 200 இருக்குன்னா வச்சுக்கோங்க, ஒரு 30வது நாள் 35வது நாளில் வந்து ஃபீடை கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கோழிலாம் அப்படி எப்படி கொஞ்சம் வந்து நிற்கும், நல்லா மேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டக்குன்னு வெயிட் வந்துடும். அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு காலி பண்ணிட்டு வரும்போதே எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு 20-30 கோழி போயிடும். அதுபோக லோக்கலில் ஏதாவது கறிக்கடை தெரிஞ்ச கறிக்கடை இருந்துச்சுன்னா அவங்களும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி போகும்போது இதுதான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு செட்டு தனித்தனியாக ஒரு 150 அந்த மாதிரி செட்டு கூட நீ போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வார வாரம் சிக்கு ரொட்டி நான் எடுக்கிற மாதிரி, வார வாரம் எடுக்கலைன்னா கூட ஒரு 15 ஒரு ட்ரிப் எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்தால் அதுலேயே நம்ம இது பண்ணி போட்டுக்கலாம். ரெகுலராக நமக்கு வந்து கறிக்கடை போட்டோம்னா ரெகுலராக நம்ம வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ அதாவது நம்ம வந்து எப்படி சொல்கிறது, கான்ட்ராக்ட் போடுறத விடவும் கூட, ரெண்டாவது அவங்கக்கிட்டேருந்து அதாவது நம்ம வாங்கி ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கறத விடவும் கூட நம்ம கறிக்கடை போடுறது பெஸ்ட்டு. கறிக்கடை போடுறது பெஸ்ட்டு ரொம்ப. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் 1000 கோழி வச்சுருக்கீங்க, டைரெக்டாக கறிக்கடை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன்,
இந்த 5000 கோழி போட்டு பார்க்குறாங்க, அவங்களோட நம்ம ரெண்டு பங்கு அதிகமாக நம்ம ஏர்ன் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்மகிட்ட இருக்கு. இப்போ நம்ம நம்ம கறிக்கடைக்கு நம்ம வைக்கிறோம் ரேட்டு. ஆமாம் சரிங்களா. இப்போ 200 ரூபாய்க்கு போகுதுன்னா நம்ம 170 ரூபாய்க்கு கொடுத்தாலுமே நமக்கு நல்லா ப்ராஃபிட் இருக்கும். இப்போ 200 ரூபாய்க்கு போகிற இடத்துல உங்கள்கிட்ட வந்து எடுக்கிறவங்க என்ன ரேட்டுக்கு எடுப்பாங்க? அதாவது அங்கேருந்து வந்து எடுக்க, அது வந்து மார்க்கெட் ரேட்டை பொறுத்து 80 to 100 வரும். 80 to 100 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்களா? ஆமாம் கிலோவே. ஆமாம் அப்படின்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி நம்ம வந்து கம்மி, பாதிக்கு பாதி நமக்கு வந்து போகும். நம்மகிட்ட 80 to 100 ரூபாய்க்கு போகும். அவங்க எடுத்துகிட்டு போகிற டீலர் வந்து வண்டி வாடகை ஆள் கூலி இதெல்லாம் இருக்கிறனால அவங்க ஒரு 30 ரூபா சேர்த்து வைப்பாங்க. அவங்க அங்கேருந்து ஒரு 30 ரூபா சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து காலு தலை குடல் இடல் எல்லாமே போனதுக்கப்புறம் தானே அவங்களுக்கு மீதி இருக்கும். இதே நம்மளே டைரெக்டாக கறிக்கடை போட்டு இது பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நல்ல லாபம் கிடைக்கும். ஓகே ஓகே. நமக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான டவுட் கேட்கணும். என்னன்னா அந்த பிராய்லர் கோழி வந்து சாப்பிடக்கூடாது, அது வந்து எனக்குமே அந்த இது வந்து சின்ன வயசில் இருந்துச்சு, இப்போ அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. அது எந்த அளவுக்கு ஒரு உண்மை? அதாவது பிராய்லர் கோழி வந்து அந்த அளவுக்கு நிறைய கெமிக்கல்லாம் போட்டுட்டு அது வந்து ஊசி ஊசிலாம் போட்டுட்டு அது வந்து இது பண்ணுறாங்க, அதனால அது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா இல்லை சாப்பிடலாமா இல்லை எப்படி அதை சொல்லுங்கள். அதனால் போய் தான் ப்ரோ, அதை வந்து வதந்தி தான். இப்போ நம்ம நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அசில் பெருவிடை இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதத்துலேயே 1 கிலோ வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு என்ன ஊசி போட்டால் பிறக்கிறான், அது வந்து ஜெனிட்டிக்கு. அதே மாதிரி இது இதுவுமே ஜெனிட்டிக்கு. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஊசி ஊசி எந்த ஊசியுமே போடுறதில்ல. எல்லாருமே அப்படி தான் வளர்க்குறாங்க, எல்லாருமே அப்படிதான் வரும். வேக்சின் போடுவாங்க தடுப்பு மருந்து. எக்ஸாம்பிள் இந்த 7வது நாள் லசோட்டா, 21, அப்புறம் 18வது நாள் மூணு வேக்சின் சொட்டு மருந்து தான் போடுவாங்க. இன்ஜெக்ஷன் எதுவுமே கிடையாது. அதாவது இதை வந்து உடம்ப பெருக்க வைக்கிறதுன்னு சொல்ற ஆர்டிஃபிஷியல் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம், அதனால எதுவுமே போடுறது இல்லை. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம். அதெல்லாம் போட்டு கோழி வளர்த்து 200 ரூபாய்க்கு கொடுத்தனா இது ஒன்றும் முடியாது. அதெல்லாம் போட்டோம்னா 1 கிலோ 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு கொடுக்கணும் கோழிக்கறி, அந்த அளவுக்கு ரேட்டு போகணும். அப்போ தாராளமாக சாப்பிடலாம், ஒன்று தாராளமாக சாப்பிடலாம். கறிக்குன்னு இருக்கிறனால அந்த மாதிரி அதோட உடம்பு இருக்கனால இதோட ஜெனிட்டிக்காவே இது வந்து பார்த்தீங்கன்னா 45 நாளில் 1 கிலோ 1.5 கிலோ அது மேலே அட்டைன் ஆகினேன். அதை நம்ம கொஞ்சம் தீவனத்தை அதிகமாக கொடுத்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறேன். இப்போ நம்மளே இப்போ மனுஷங்களே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போகாமல் நல்ல ப்ரோட்டீன் ரிச்சு நல்ல கார்போஹைட்ரேட்டாக சாப்பிட்டோம்னா என்னாகும், நல்லா குண்டாயிரும், நல்லா குண்டாயிரும். அதே மாதிரி தான் இந்த கோழியும் பண்ணுது. இங்கே வருங்க, பக்கத்துலேயே தண்ணி இருக்குது, பக்கத்துலேயே தீனி இருக்குது, அவருக்கு வேறு என்ன வேலை இருக்குது? மெயினாக வந்து இப்போ சாப்பிட்டு அது இருக்கிறனால சாப்பிட்டு சாப்பிட்டு எனர்ஜி லாஸ் ஆகுறது இல்லை. அந்த எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டாக கன்வெர்ட் ஆகுது நமக்கு. இந்த நாட்டுக்கோழி இருக்குது, நாட்டுக்கோழி வந்து அப்படி இல்லை, இங்கே இருந்து அங்கேருந்து ஓடும், அங்கேருந்து தின்னும் பண்ணும் எல்லாமே பண்ணுறனால அதுக்கு வந்து எனர்ஜி லாஸ் ஆகிரும். எவ்வளோதையும் தீனி போடணும், எனர்ஜி லாஸ் ஆகிரும், வர வெயிட்டு தான் வரும். இது வந்து ஜெனிட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்டிக்காகவே மியூட்டேஷன். சரி ரைட் ப்ரோ, அப்போ அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட் ப்ரோ. ப்ரோ அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் வந்து இதை கேட்கலாமான்னு எனக்கு தெரியல, ஆனால் இதை கேட்டோம்னாவே அது வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஏன்னா இப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து இதை நான் சரி ஓகே நம்ம ஒரு பிராய்லர் ஃபார்ம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு இது கூட இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு மெயினாக என்ன தேவைன்னா இதிலிருந்து எவ்வளோ வருமானம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் வந்து 1000 குஞ்சு எடுக்கிறீங்க, அந்த 1000 குஞ்சு 45 நாள் வளர்த்து கோழியாக விற்கும் போது அதிகபட்சம் எவ்வளோ வருமானம் எடுத்துறீங்க, குறைஞ்சபட்சம் எவ்வளோ வருமானம் எடுத்துறீங்க, அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட உண்மையை சொல்லணும். அதுவே ரொம்ப முக்கியம். இதில் எல்லாமே நாட்டு நடப்பு தானே, உண்மையை சொல்லணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டை பொறுத்து தான் நம்ம லாபம் நஷ்டம் எல்லாமே கணக்கிடப்படும். ஓகே. பொதுவாக 20 ரூபாயிலிருந்து 40 ரூபாக்குள்ளே எடுக்கலாம். சம்மர் மேனேஜ்மெண்ட் ஹீட்டு வந்து இந்த கோழி சுத்தமாக தாங்காது. நம்ம நாட்டுக்கோழியாக இருந்தால் கூட ஏதோ மரண நிலையில் போய் படுத்து ஏதோ தூங்கிடும் தாங்கிடுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபாகர் போட்டிருக்கிறேன். இந்த இருக்கு ஓகே. இதில் அங்கே ஒரு ஹாஃப் ஹெச்பி மோட்டர் வச்சுருக்கேன், டேங்க் வச்சுருக்கேன். அந்த டேங்க்லேருந்து மோட்டர் போட்டோன்னா ஃபாகர் வந்துக்கிறோம். ஸ்ப்ரே பண்ண அப்படியே ஸ்ப்ரிங்க்லர், ஸ்ப்ரிங்க்லர் வந்து நல்லா மழை துணி மாதிரி விழுங்க, இது வந்து பனி துணி மாதிரி சாரல் மட்டும் அடிக்கும். அதுவும் போடுவேன், கொஞ்சம் கூலிங்காக இருந்துக்கிறோம். ஓகே. மழை டைமில், மழை டைம் மழை பெஞ்சிச்சுன்னா இந்த கரெக்டாக இன்னும் கீழே இறக்கி விட்ருவோம். இதை இறக்கி விட்ருணும். இப்போ நைட்லாம் இதை இறக்கி விடுவீங்களா இல்லை எப்படி? நைட்னா ஒரு 10 to 12 நாளைக்கு இறக்கி விடுவேன். குஞ்சாக இருக்கும்போது, குஞ்சாக இருக்கும்போது டேரெக்டாக கூலிங் இனிங் படக்கூடாது அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேலே எஞ்சி விட்ருவோம். மழை பெஞ்சா மட்டும் இறக்கி விட்ருவோம். மழை பெஞ்சா மட்டும் இறக்கி விடணும். நைட் டைமும் மழை வந்தால் இறக்கி விடணும். சப்போஸ் சாரல் அடிக்காமல்
சும்மா நின்று மழை வந்துச்சுன்னா இறக்க தேவையில்ல. இந்த கீழே உள்ள நாலடி படுத்தா மட்டும் இறக்கி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. சப்போஸ் அடிச்சே இதுன்னா உள்ள ஃபுல்லாக நாரி போயிடும், அப்புறம் செட்டு இத்தனால பார்த்ததுக்கு இதாகாமல் போயிடும். ஏன்னா மஞ்சி ஃபுல்லாக ஈரத்தை வந்து நல்லா காய்க்கு பிடிச்சி வச்சுக்கிறோம், அதனால் நமக்கு வந்து ஸ்மெல்லு வரும், கோழி வெயிட் லாஸ் ஆகும், எல்லாமே லாஸ் ஆகும், பல பிரச்சனைகள் இருக்கு. இதனால் ப்ரோ இப்போ இவ்வளோ பெரிய செட்டு போட்டிருக்கீங்கன்னா அந்த செட்டுக்கான காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு, ப்ளஸ் இது இது ஒர்த்தான்னு கேட்குறேன். இப்போ எப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதை விட நாட்டுக்கோழி பண்ணிட்டு பேசாமல் போயிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் அதாவது எப்படின்னா கறிக்கடை நம்ம சொந்தமாக போடுறோம் வைக்கிறோம் அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம்னா இது ஒர்த்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல்லை நம்ம வந்து கான்ட்ராக்டாவோ இல்லை அவங்க கொடுக்குறத நம்ம அவங்ககிட்டே மறுபடியும் கொடுக்குறோம் அந்த மாதிரியோ அந்த மாதிரி இருக்கிறத விட எனக்கு தெரிஞ்சு நாட்டுக்கோழி பெஸ்ட்டுன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அது நாட்டுக்கோழி தான் பெஸ்ட்டு, என்னோடய ஐடியாவும் அது தான். இது வந்து நம்மளோட சொந்த இடம், அதனால் செட்டு வந்து நல்லா கொஞ்சம் ஹெவி பைப் நான் போட்டு போட்டிருக்கிறேன். மற்றபடி நீங்கள் லீஸுக்கு எடுக்கிறீங்க அந்த மாதிரினா சும்மா இந்த காங்கிரீட் பில்லர் இருக்குல்ல அதை போட்டு கீத்து போட்டே நம்ம ப்ராய்லர் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலே சீட்டு போட்டுக்கலாம். இதுக்கு எவ்வளோ செலவாச்சு மட்டும்? இதுக்கு நான் பண்ணும்போது ஹெட்டு கன்ஸ்ட்ரக்ஷனு, இந்த லேபர் மேஷனு, இந்த ஒர்க்கு, கீழே காங்கிரீட் போட்டிருக்கிறேன், அது இது எல்லாத்துக்கும் சேர்த்தே ஒரு 3.5 லட்சம் வந்துருச்சு. 3.5 லட்சமா? ஆமாம். அப்போ நான் ஒரு ஒரு வருஷம் இருக்கும். ஓகே ஓகே. ஆமாம், அந்த அளவுக்கு போடுறதுக்கு இது ஒர்த்து கிடையாது. பட் நம்மகிட்ட வந்து 3.75 ஏக்கர் இடம் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து இது ஃபுல்லாகவே நாட்டுக்கோழி நைட்டில் அடையிறதுக்கு இதிலே பாதி தடுத்துட்டு ஒரு 2 மாடு கட்டிக்கலாம், ஒரு 4 செம்பரி ஆட்டுக்குட்டி வளர்த்தா இதுலேயே நம்ம என்ன பல இது இருக்குது இதில். ரைட்டு ப்ரோ. நம்மளோட சொந்த இடம்னால இப்போ உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி ப்ரோ, ஒருவேளை புதுசாக ஒரு ஃபார்ம் மாதிரி ஒருத்தவங்க ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பிராய்லர் கோழி வைக்கலாமா, அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணலாமா, இல்லை நாட்டுக்கோழி பெஸ்ட்டா, இது ரெண்டில் எது பெஸ்ட்டு? என்னை கேட்டால் நாட்டுக்கோழி தான் பெஸ்ட்டு. இடம் இருக்கும் பட்சத்தில் அவங்கள்ட்ட மேய்ச்சலுக்கு ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் என்கிட்ட இடம் இருக்கு, மரம் செடி கொடி நிழல் இருக்கு, அப்படின்னா பெஸ்ட்டு சிம்பிளாக நாட்டுக்கோழி போயிடும். இப்போ என்கிட்ட இடம் இல்லை, இடம் இல்லாதவங்க முக்காவாசி ஃபார்மிங்க்கு வரமாட்டாங்க. தோட்டம் இருக்கவங்க தான் ஐடி கம்பெனியில் இருக்கவங்க வருவாங்க, அவங்க வந்து நாட்டுக்கோழி பெஸ்ட்டு. இப்போ நான் வந்து படிச்சுட்டு சும்மா இருக்கேன், வேலை இல்லை, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா சின்னதாக ஒரு டவுன் பக்கத்தில் ஒரு கறிக்கடையை போட்டு ஒரு சின்னதாக ஒரு 10 சென்டோ 20 சென்டோ இருந்துச்சுன்னா அழகாக நீங்கள் சொந்தமாக ஒரு பிராய்லர் ஃபார்ம் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணலாம். இடம் இல்லாதவங்க. ஓகே ஓகே. இப்போ என் இடம் இருக்குது, நான் இதுதான் 2 ஏக்கர் 3 ஏக்கர் நல்ல இடம் இருக்குது, நாட்டுக்கோழி போயிருங்க பெஸ்ட்டு, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஈஸியாக போகும். உங்களுக்கு வந்து ஏன் அது பண்ண சொல்கிறேன்னா, இந்த பிராய்லர் வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் தீனி இல்லை அடடா, நீங்கள் நைட்டுக்கு போடுறதுக்கு தீனி இல்லை சொந்தமாக வளர்க்குறது. இப்போ கம்பெனி மூலமாக தானே அவங்க கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்மகிட்ட போடுறது ஐயோ தீனி இல்லை, நீங்கள் வாங்கி போடுற காசு இல்லை, நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னீங்கன்னா வெயிட்டை அப்படியே ட்ராப் ஆகிடும், திருப்பி ஏறவே ஏறாது. அடுத்த நாள் போட்ட ஃபீடு வேஸ்ட்டு. இதே நாட்டுக்கோழி இன்னைக்கு தீனியில் நாளைக்கு போட்டுக்கணும், வெயிட்டு ட்ராப் ஆகாது, அப்படியே மெயின்டைன் ஆகும். அதனால் நாட்டுக்கோழி இன்னைக்கு கேட்டால் பெஸ்ட்டு. ரைட்டு.